ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் நியூ சிலபஸ் சாப்டர் 8ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இதுல எக்ஸசைஸ் 8.2ல செகண்ட் சம் பார்க்கலாங்கன்னு ஆல்ரெடி நம்ம அந்த எக்ஸசைஸ் 8.1க்குள்ளதும் எல்லா எக்ஸாம்பிள் சம்மும் இது வரைக்கும் இந்த சம்முக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள் சம்மும் வீடியோ போட்டிருக்கு. அதுக்கான லிங்க்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, கீழே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் க்வெஸ்சனை கவனமாக படிங்க. த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ஏ டேட்டா ஆர் நான் போன சம்மில் சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். போன சம்மில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மீனும் கொடுத்துருந்தாங்க, புரியுதுங்களா? ஓகேவா, 6.5, 12.5 கொடுத்துருந்தாங்க. நம்ம கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சு நமக்கு அதுக்கு 12 ஆன்சர் வந்ததா? ஆ, வெரி குட். அதே மாதிரி இதுல என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க, கோ எஃபிஷியன்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆஃப் இயர் டேட்டா ஆர் 1.2 அண்ட் 12.25.6 இப்ப ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துறாங்க. நான் சொன்ன மாதிரியே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ன்றது வந்து 1.2, கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அது வந்து 25.6, சரிங்களா? ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்கு, ரெஸ்பெக்டிவ்னா முறையே அர்த்தம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மீன். இப்ப அந்த கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இருக்குல்ல, அந்த ஃபார்முலால நம்ம என்ன பண்ணோம், இதை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பாருங்க, கிவன் நான் எங்க சொல்லிட்டேன், கிவன் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1.2 சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 25.6 கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன மீன் தான் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி எழுதுங்க. இப்ப மீனோட இது கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா எழுதுங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் இன்ட்டு 100, புரிஞ்சுங்களா? இன்ட் 100 போட்டா போதும் நீங்க, சரிங்களா? இன்ட் 100 போட்டா போதும், ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது மீன் தான், இங்க நீங்க பர்சன்டேஜ் போட தேவையில்லை, புரியுதுங்களா? இதை கண்டுபிடிக்கணும் தான் நம்ம பர்சன்டேஜ் போடணும், நல்லா கவனிங்க. அதாவது வந்து சிவி கண்டுபிடிக்கணும், கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபைண்ட் த கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சொன்னா மட்டும்தான் நீங்க பர்சன்டேஜ் போட்டு ஆன்சர்ல பர்சன்டேஜ்ல எழுதணும். போன சம்பளம் கேட்டிருந்தாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருந்தாங்க, போன சம்பளம் உங்களுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சோம், அதுல 52% ஆன்சர் வந்தது. ஆனா இதுல கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதுதான் 25.6%. இங்க இப்ப பர்சன்டேஜ் போடக்கூடாது, இதை ஈக்குவேட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு எக்ஸ் பார் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்ப அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க ஃபார்முலாவில் பார்க்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ இதுதான், கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 25.6 = 1.2. இது நமக்கு தெரியாது, அப்படியே போடுவோம் இன்ட்டு 100. இப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்துங்க, இது இந்த பக்கம் கொண்டு போயிடணும். நீங்க கொண்டு போயிட்டு நான் போன சம்பளம் சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு இந்த 1.2ன்றதையும் 25.6 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இதை ரிமூவ் பண்ணா 10 ஆல் 10 மல்டிப்ளை பண்ணிங்க, மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க, ரொம்ப ஈஸி. இது 12 ஆயிருமா, இது 256 ஆயிருமா, ஆயிடுச்சா? 12/256 × 100 இது திரும்ப மல்டிப்ளை பண்ணீங்க, 1200, இது 256 வந்துருச்சு. இது என்ன பண்ண, நீங்க சுருக்கிங்க முதல்ல, அதுக்கப்புறமா நம்ம டிவிஷன் பண்ணிக்கலாம். அழகாக சுருக்குங்க, 1200 டூ டேபிள் கேன்சல் பண்ணுங்க, 600, இதை டூ டேபிள் கேன்சல் பண்ணுங்க, 256 கேன்சல் பண்ணீங்கன்னா 128. திரும்பவும் இந்த 600 டூ டேபிள் கேன்சல் பண்ணுங்க, 300 வந்துடும். இந்த 128 டூ டேபிள் கேன்சல் பண்ண 64 வந்துடும், புரிதுங்களா? இப்போ இந்த 300 கேன்சல் பண்ணுங்க, 150 வந்துடும். இந்த 64 கேன்சல் பண்ணுங்க, 32 வந்துடும், புரியுதுங்களா? 32 வந்துருமா? ஓகேவா, உங்களுக்கு 32 டூ டேபிள் கேன்சல் பண்ண 16 வந்துடும். இந்த 150 டூ டேபிள் கேன்சல் பண்ணுங்க, 75 வந்துடும். இப்போ இந்த 75 16 நீங்க டிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த 75 16 டிவிஷன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா முடியும், டக்கு 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 அடிச்சுட்டே போனோம் அழகா அடிச்சு. ஏன்னா நீங்க 1200 250 டிவிஷன் பண்ணுறது பதிலாக நீங்க இதே பண்ணிக்கலாம், நீங்க சொல்றது புரியுதுங்களா? இப்போ 16 பண்ணீங்க அப்படின்னு இது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. 16 பண்ணினா 4 16 64, ரிமைனிங் 11, புரியுதுங்களா? இது வந்து 11 வந்துருச்சு, டிவிஷன் பண்ண முடியாது, 16 டிவிஷன் பண்ண முடியாது, அதனால டிசிமல் பாயிண்ட் வச்சுக்கிறோம், 10 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 110 ஆயிரும், 110 ஆயிரும். இப்போ 6 டைம் போட்டீங்க அப்படின்னா 96 வரும், ரிமைனிங் 14 வரும், 100 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 8 டைம் போட்டீங்க அப்படின்னா 128 வரும், ரிமைனிங் 12 வரும். திரும்ப 7 டைம் போட்டீங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, 112 வரும், புரியுதுங்களா? திரும்பவும் இந்த 120 இது 112 வரும், 7 போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ 4.687 உங்களுக்கு வந்திருக்கு ஆன்சரு, சரிங்களா? 4.687 வந்திருக்கு. இப்போ டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம், டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன, ரெண்டாவது டிஜிட் என்ன இருக்கு, மூணாவது டிஜிட்ல 7 இருக்கு, ரெண்டாவது டிஜிட்ல 8 இருக்கு. இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன, 4.687 வந்திருக்கு. இந்த ரெண்டாவது டிஜிட்ட 9 மாத்திக்கலாம், நீங்க 9 மாத்திக்கிறீங்களா, மாத்திக்கலாம். எக்ஸ் பார் அவங்க என்ன கேட்டாங்க,
என்ன கேட்டாங்க உங்களுக்கு சம்பளம் என்ன கேட்டாங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மீன் கேட்டாங்க மீன் அதாவது எக்ஸ் பார் ஈக்குவல் டு 4.69 ஃபைனல் ஆன்சர் இந்த சம்முக்கான செகண்ட் சம்முக்கான ஆன்சர் சரிங்களா புரிஞ்சுதுங்களா இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்த்துட்டோம் செகண்ட் சம் பார்த்துட்டோம் தேர்ட் சம் அடுத்து இருக்கு நீங்க ஒரு வருஷமா பாத்துக்கோங்க எந்த சம்மில் உங்களுக்கு புரியலையோ அந்த சம்மில் திரும்ப டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப்லைன்ல பாக்குற மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டியூப் மேட் யூஸ் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு டியூப் மேட் ஸ்னாப் டியூப் இருக்கு அதெல்லாம் வேற ஆப்புகளும் இருக்கலாம் இப்போ யூடியூப்ல டவுன்லோட் பண்ற ஆப்புகள்லாம் இருக்கலாம் அது தெரியல எனக்கு ஆக்சுவலா நீங்க மற்ற மாணவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றீங்க நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு லைனா உட்காந்து அழகா 8.2 ஃபர்ஸ்ட் சம் தான் ஆன்சர் அந்த சம் போட்டுட்டு போகும்போது உங்களுக்கு 52% வரணும்னு தெரியணும் இந்த சம் போட்டுட்டு போகும்போதே உங்களுக்கு என்ன வரணும் நான் கரெக்டா தெளிவா சொல்லியிருக்கேன் பாருங்க சம்ல உங்களுக்கு இதுல பர்சன்டேஜ் நீங்க போடக்கூடாது அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் பார் தான் எக்ஸ் பார்ல பர்சன்டேஜ் எல்லாம் போடக்கூடாது புரியுதுங்களா போன சம்பளம் அவங்க கேட்டது ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபர்ஸ்ட் சம்ல அதுக்கு பர்சன்டேஜ் போட்டோம் 52% இல்லையா இதுக்கு நீங்க போடக்கூடாது சரிங்களா ஓகே குட்டி பெஸ்ட் ஆஃப் லக்